வணக்கம். அகிலம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். கிரீஸ் நாட்டில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவு. இந்தியா தைவான் இணைந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்த வேண்டும் தைவான் தூதுவர் பௌஷிவான்கெர் தெரிவிப்பு. அமெரிக்கா ஓஹியோ மாகாணத்தில் பள்ளியில் கால்பந்து போட்டியின் போது துப்பாக்கிச்சூடு, 3 பேர் படுகாயம். குப்பியான்ஸ்க் நகரை மீட்க நடந்த மோதலில் 240 உக்ரைன் வீரர்கள் கொல்லப்பட்டனர், ரஷ்யா அறிவிப்பு. தெற்கு உக்ரைனில் உள்ள ஷபோர்ஷியா நகரில் அடுத்தடுத்து 7 ஏவுகணைகளை ஏவி ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 17 பேர் கொல்லப்பட்டனர். வியாழக்கிழமையாற்று விடியற்காலையில் நடந்த தாக்குதலில் 5 மாடி குடியிருப்பு கட்டிடம் இடிந்து தரமட்டமானது. தாக்குதல் நடந்த அன்று ஒருவர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்புகள் தொடர்ந்தும் அதிகரித்தது. தற்போது 17 பேர் பலியாகியுள்ளதாக உக்ரைன் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பொதுக்கூட்டத்தில் மஹிந்த ராஜபக்ஷ. இந்திய வம்சாவளியினர் குழந்தை பெற்றுக்கொண்ட பெண்களை பணியமர்த்தக்கூடாது, இன்போசிஸ் நிறுவனம் மீது ஹைகோர்ட்டில் வழக்கு. இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவில் புத்துணர்ச்சி தேவைப்படுகின்றது, வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் தெரிவிப்பு. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் 2011 ஏற்பட்ட சுனாமியில் காணாமல் போன தன்னுடைய மனைவியின் உடலை தேடி ஒவ்வொரு வாரமும் டிரைவிங் செய்து வருகின்ற காதல் கணவருடைய கதை பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஜப்பானில் 2011 ஏற்பட்ட சுனாமி உலகம் முழுவதும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சுனாமி ஏற்பட்டு 11 கடந்துவிட்டன. இது ஜப்பானில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாகவும், மேலும் இந்த பேரழிவில் 19,759 பேர் இறந்ததாகவும் கூறப்படுகின்ற அதேவேளை 2,500 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பேரழிவில் சிக்கிய தனது மனைவியை தேடி யூகோ தகமாட்சு ஒவ்வொரு வாரமும் தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரழிவிற்கு பிறகு அவருடைய மனைவியின் செல்போன் பிற உடைமைகள் மீட்கப்பட்டதாகவும், அவருடைய மனைவியிடமிருந்து கடைசியாக ஒரு குறுஞ்செய்தி வந்ததாகவும், ஆனால் அவருடைய உடல் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும், சாகம் வரை அவருடைய மனைவியை தேடிக்கொண்டே இருக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள்.